பொது தேர்வுக்கு பயப்படாத மாணவர்களும் பெற்றோர்களும் கூட கொரோனா மூன்றாவது அலை குறித்த ஒருவித பயத்தோட தான் 1ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று அப்படிங்கிற செய்திகள் வர தொடங்கிடுச்சு. இதுக்கு பதில் சொல்லியிருக்கிற மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இது வந்து பள்ளிக்கு வந்ததால அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்காது, ஏற்கனவே கொரோனா தொற்றோட பள்ளிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிறகு பதில் சொல்லும் போது கொரோனா தொற்று கண்டறியப்படுற பள்ளிகளுக்கு சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு மட்டும் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில தொடக்க பள்ளிகளையும் திறக்கிறது குறித்து ஆலோசிக்கப்படும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பன் மகேஷ். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் ஆளுக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க, மாணவர்கள் காலையில 7:30 to 8 மாஸ்க மாட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி பேருந்து பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. பிறகு 4:30 to 5 வரை அதே மாஸ்கோட மறுபடியும் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க 13 மாணவர்கள். இந்த நிலையில மாணவர்கள் படுற இந்த அவதி குறித்து எழுத்தாளரும் கவிஞரும் அதையெல்லாம் தாண்டி ஆசிரியருமான சுகீர்தாராணி சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு இட்டிருக்காங்க. அந்த பதிவுல காலையில 8:30 மாணவர்கள் பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாஸ்கோட இருக்க ஆரம்பிக்கிறவங்க மதியம் 4:30 வரைய அதே மாஸ்கோட இருக்க வேண்டியிருக்கு. இதனால வெயர்த்து மாஸ்கே நனைஞ்சிருது, இதனால சுவாச பிரச்சனைகள் ஏற்படுது, மூச்சு விடவே அவங்க திணற நிலைமை உண்டாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களும் மாஸ்கோட தொடர்ந்து 5 வந்து அவங்களால பாடம் எடுக்க முடியல, கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறதால இன்னும் சத்தமா பேச வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரே மாஸ்க 7 தொடர்ந்து பயன்படுத்தலாமா, இது வந்து ஆரோக்கியமானது தானா அப்படிங்கிற கேள்வியும் இன்னொரு பக்கம் இருக்கு. பள்ளியில வேலை நாட்கள் வேற 6 இருக்கிறதால மாணவர்களும் சோர்ந்து போயிடுறாங்க. இதனால தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து ஆலோசிச்சு மாணவர்களுக்கு பள்ளி நேரத்தை குறைக்கிறதுக்கு நடவடிக்கையாவது எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல செப்டம்பர் 7 பதிவிட்டிருக்காங்க சுகீர்தாராணி. இது பத்தி இதுக்கும் மேல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் ஆலோசனை செய்யணும். என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் பல முக்கிய செய்திகளை தொடர்ந்து விரைவா தெரிஞ்சுக்க மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.